வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம மீன் ஊறுகாய் செய்ய போகிறோம். மீனை வச்சு மீன் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும்போது நம்ம இந்த ஊறுகாயெல்லாம் செய்து வச்சுக்கலாம். இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா துண்டு மீனாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ 300 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் வீட்டுக்கு வாங்கின மீனில் இந்த துண்டை மட்டும் பார்த்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வரவி வச்சுக்கணும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விடணும். விட்டு நல்லா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு, அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து அப்படி ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வச்சிடலாம். பாருங்க, எல்லா இடமும் நல்லா மசாலா பட்டிருக்கு. இப்போ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஊறுகாய்க்கு நம்ம இதை வந்து முதல்ல எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். ஒவ்வொரு துண்டாக போட்டு பொரித்து எடுக்கணும். அது வந்து அந்த மீனில் உள்ள ஈரம் மட்டும்தான் போகணும், அதுக்காக ரொம்ப கருகலாக முருகலாக பொரித்து எடுக்கக்கூடாது. அப்படி ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா மீனில் உள்ள ஈரம் இருக்கக்கூடாது இந்த ஊறுகாய்க்கு. இது வந்து ஹாஸ்டலில் படிக்க பிள்ளைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். வீட்லேயுமே மீன் கொஞ்சம் மலிவாக கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி நம்ம வாங்கி செய்து வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. மீன் ஊறுகாய் கடையிலெல்லாம் விற்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேட் கொடுத்து வாங்குகிறோம். நம்ம இது வீட்டுக்கு வாங்குகிற மீனை வச்சு இது நம்ம செய்து எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பொரித்து எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா பொரித்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தால நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம செக்கிலாட்டின நல்லெண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இது ஒரு 75 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இந்த மூணையும் வெறும் அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கு மசாலா. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டு அதுக்கு கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எவ்வளவுமே சேர்க்கலாம், அது உடம்புக்கு நல்லது தான். அதையும் என் பெரிய பூண்டாக இருந்ததுனால நான் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் முழுசாகவே போட்டுடலாம். வாசத்துக்காக ஒரு வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். மீனுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் பொரிக்கும்போது, அதனால் ஊறுகாய்க்கு கொஞ்சம் பார்த்தே நம்ம உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்து வரணும். இப்போ
இருக்கும். அந்த நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனை போட்டு அந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை ஊற்றிருக்கேன். இப்போ அது போக ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஏற்கனவே வறுத்தம்ல அந்த பொடியை, அந்த வறுத்ததை பொடி பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து அதை கிளறி விட்டுக்கலாம். இந்த பொடி சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி நீங்கள் ஒரு ஊருக்காக செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை செய்யணும்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செய்து அன்னைக்கு சாப்பிடாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சாப்பிட்டாலே இது நல்லா அந்த வினிகர் லெமனில் ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஊருக்காக ரெடியாகி மீன் ஊருக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.